வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் மிரல். இந்த படம் நவம்பர் 11 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பரத், வாணி, போஜன், கேஎஸ் ரவிக்குமார் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு எம் சக்திவேல். இந்த படத்தோட கதை, பரத்தும் வாணி போஜனும் வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறான். அவங்களோட ஜாதகத்தில் நேரம் சரியில்லாததுனால குலதெய்வத்தை கும்பிடுறதுக்காக அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஊரில் பல வருஷமாக ஒரு பேய் கதை பரவிருக்கு. அப்போது குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ரிட்டன் வர பரத்தோட குடும்பத்துக்கு ஒரு சில அமானுஷ விஷயங்கள் நடக்குது. இப்போது அந்த ஊரில் பேய் இருக்குன்ற கதை வதந்தியா உண்மையா, அது என்ன கதை, பரத்து வாணி போஜன் அவங்களோட பையன், அவங்க மூணு பேரோட நிலைமை என்னாச்சு, அதான் இந்த படத்தோட மீதி கதை. ஹீரோஸ்க்காகவும் டேரக்டர்ஸ்க்காகவும் மட்டும் படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்காகவும் படம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனிஸோட படங்கள் வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, இதுக்கு முன்னாடி ராட்சசன், மரகத நாணயம், இரவு காயிரம் கண்கள், பேச்சுலர் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை கேட்கும்போது பரவாயில்லையே, நல்ல நல்ல படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்களே, அப்போ இந்த படமும் நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அதனால தான் இந்த மலையில் படத்தை தேட்டருக்கு போய் பார்த்தேன். ஆனால் இந்த படம் என்னை பெருசாக இம்ப்ரெஸும் பண்ணலை. படம் நான் நினச்ச மாதிரியும் இல்லை. நான் மலையில் நினைஞ்சதான் மிச்சம். நம்ம ஒரு படத்து கூட கனெக்ட் ஆகணும்னா அட்லீஸ்ட் இன்டர்வல்குள்ளேயாவது படத்தோட கதை என்னன்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நம்மளால் படத்து கூட கனெக்ட் ஆக முடியும். ஆனால் இந்த படத்தோட கதை என்னன்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஹீரோயின் ஒரு கெட்ட கனவு காண்றாங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரில. அவங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட குத்தா அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்கிறாரு. அவங்களும் போகிறாங்க. போனோன்னு எங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆயிடுச்சுன்னு ஊருக்கு ரிட்டன் வராங்க. வர வழியில் பேயிட்ட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் பேயின்ற பேரில் ஊர்பட்ட பேய் வருது. யார் மனுஷன் யார் பேய்னு ஒன்றுமே தெரில. சோளக்காட்டு பொம்மை வேஷத்தில் ஒருத்தன், மண்டையில் குப்பை பையை கவுத்தின ஒருத்தன், ஒரு பால்காரன், வெள்ளப்புடவை கட்டின பொம்பளை, ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்ட இன்னொரு பொம்பளைன்னு படத்தில் பேய்க்கு பஞ்சமே இல்லை. ஆனால் கடைசியில் எல்லாம் நாடகம்னு சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கும் கடைசி ஒரு 1.5 மணி நேரத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதையையும் ஒரு மெசேஜையும் சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. காலகாலமாக பேய் படங்கள்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை அங்கே இருக்கிற மக்கள் மூலமாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி சொல்லி அந்த ஊரை பற்றியும் அங்கே நடக்கிற விஷயங்களையும் நமக்கு கிளியராக புரிய வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லணுன்னா அது நமக்கு ஊர் மாதிரியே தெரியல. ஊருன்னு ஒரு வீட்டையும் ஒரு கோவிலையும் 10-20 பேர்த்தையும் காமிச்சு ஊருன்னு சொல்லிட்டாங்க. இதில் எங்கிட்டு நம்ம அவங்க சொல்கிற கதை கூடையும் படத்து கூடையும் கனெக்ட் ஆக முடியும்? ஸ்க்ரீன் பிளேவேஸ் கதை என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னே படம் முடிஞ்சு போயிருது. ஆரம்பத்தில் அது என்னவாக இருக்குன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அது என்னென்னு கடைசி வரைக்கும் தெரியாததுனால அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சுத்தமாக போயிருது. ஒரு கேள்வியோடைய படம் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு கேள்வியோடைய இன்டர்வல் முடிஞ்சு ஒரு கேள்வியோடைய படமும் முடிஞ்சிருது. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. அவங்க சொன்ன பதிலும் நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அவங்க சொல்ல வந்ததை கிளியராக சொல்லலை. நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம படத்தை கடைசி வரைக்கும் பார்க்குறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் விஷுவல் தான். செம த்ரில்லிங்கான விஷுவல்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா டாப் ஆங்கிள் ஷாட்ஸாக காமிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுதான் ஏன்னு தெரில. மற்றபடி விஷுவல்ஸில் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரியே மியூசிக்கும் அந்த விஷுவல்ஸுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என்ன, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சியஸோட ஃபேனுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் மியூசிக் போட்ட மாதிரியே இருக்குது. குறிப்பாக எனிமி படத்தோட தீம் எடுத்து வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், ஆக்டிவேஸ் பரத், வாணி போஜனை, கேஎஸ் ரவிக்குமார்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த போஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கேரக்டரைசேஷன் வைஸ் யாரோட கேரக்டரும் நம்ம மனசில் ரெஜிஸ்டரும் ஆகலை. அதே நேரத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த மிரலில் நமக்கு ஒரு ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆனால் அவங்க சொல்ல வந்ததை கிளியராக சொல்லலை. படத்தில் நமக்கு வெறும் ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடச்ச என்ன பிரயோஜனம்? அப்படி நமக்கு ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வேணும்னா ஊர் திருவிழாலையும் தீம் பார்க்லையும் இருக்கிற பேய் வீட்டுக்கும் கோஸ்ட் ஹவுஸுக்கும் போனாலே போதும். எதுக்கு படத்துக்கு போனோம்? என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் இந்த மிரல். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க போய் பார்த்து ஃபியரை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஓப்பன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல்லை தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல நல்ல படங்களை சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.